everyone, welcome back to the channel. இந்த வீடியோல ஓனர பார்த்தேனே ஓடி வர பூனையில இருந்து ஆடி வர நாய் வரைக்கும் மேற்கொண்டு மாடு நாய் கிட்ட வம்பு பண்ண சிக்கன் பீஸ் தலையில முழுசா தின்னு பலதோன பார்க்கலாம். சோ 10 நிமிஷம் உங்க பிரச்சனை ஓரடிச்சிட்டு சரி வாங்க போலாமா. அப்புறம் என்னங்க சும்மா காது கிட்ட வந்து நோய் நோய் நோயின்னு கத்தனா? உனக்கு கேமரா வைக்கிறதுக்கு வர ஆங்கிலே கிடைக்கலையா? எங்க என் கண்ணு முட்டை மாதிரி தெரியல, அங்கதான் வைப்பியா? பார்த்த ஒரு லுக்ல வந்துட்டா டுக்கல வந்து. ஐயோ, ஏன் ஓனர் அதுக்குள்ள வந்தீங்க? என்னத்துக்கு நாலு சட்டியை உடைச்சிருப்பேன் நானு? அவருக்கு அந்த பந்து வேணும், யாரும் எடுக்காதீங்கன்னு எவ்வளவு பணிவுடன் சொல்றாரு பாருங்க. டேய் துரோகிங்களா, கேட்டண்டா நீங்க பேசுறத கேட்டண்டா. சிக்கன் 65 65 பத்தல என் குட்டி மேல கை வைக்கிறீங்களா நீங்க? அவன் ரொம்ப நேரமா மோந்துதான் பாக்குறான். அந்த எதுவுமே என்ஜாய் பண்ண கிளம்ப. என்னடா போசுக்குன்னு அண்ணன் மரியாதை இல்லாம பேசிப்புட்ட? ஏன் தலைவரே, உங்களுக்கு உட்காடுறதுக்கு வேற பொசிஷன் கிடைக்கலீங்களா? சார், அவர் பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் செலிபிரிட்டிங்க, அப்ப ரீல்ஸ்க்கு 25,000 வாங்குறாரு. மழை தண்ணி வந்ததுல இன்ஜின் உள்ள தண்ணி பூந்துருச்சுங்க, காலையில இருந்து எடுக்க பாக்குற முடியல. அவன் உலகத்தை விட பெருசா அவனோட கால் கட்ட விரல் நகத்தை நம்புறாங்க. ஐயோ, கண்ணு தெரியாதவனை கூட்டிட்டு வந்து போட்டு அவனுக்கு நாய்க்குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் வித்தியாசம் தெரியல, தூக்கிட்டு வந்து போட்டு அவனுக்கு தான் தெரியலையா? இங்க ஒண்ணு கொஞ்சம் நிறுத்து பாரு. இவர் இங்கிருந்து காந்த குரல்ல கூப்பிடுவாரு, அந்த ஸ்வீட்னஸ் தாங்க முடியாம அவர் அங்கிருந்து ஓடியாந்துருவாரு. தலைவர, கண்ணாடி சந்துக்குள்ள என்ன பண்றீங்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னா. ஐய, ஆண்டம் ஒண்ணு போடுறானுங்க பாருங்க, இந்த மூலைக்கு அந்த மூலைக்கு ருத்ர தாண்டம் ஆடுறானுங்க. ஆட்டுக்குட்டி தூங்கணும்னு ஊஞ்சல் கட்டி குத்துக்கிறீங்க பாத்தீங்களா? நல்ல மனசுங்க உங்களுக்கு எல்லாம். கீழே குச்சி விளாட்றவன விடுங்க, பின்னாடி ஒருத்தர ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி திட்டத்தனமா இங்கே போயின்னு இருக்கான். வாழ்க்கையில எதனா சாதனை புரிஞ்சுட்டு வாடானா டைனிங் டேபிள் மலக்கிற பொம்மை மேல நின்னுங்கிறான். இவன் என்ன சொல்ல, நீங்க நிக்கிற வரைக்கும் அவரு நிப்பாரு. நீங்க சொடகு போட்டு பாட ஆரம்பிச்சீங்க, ஜிங் சிக்கா அக்கு சிக்கு ஜிங் சிக்கா. உள்ள வந்தன்னு வச்சுக்க கடவுளார, நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். என் சுயரூபத்தை இறக்க வச்சிடாதீங்க சார். சாரி சார், அது ட்வின்ஸ், எங்க அண்ணன் போயிட்டானா? தம்பி, நான் நல்ல பையங்க. கப்பு மாட்டிக்கிச்சு காப்பாத்துறான், ஏதோ வினோத விலங்க பாக்குற மாதிரி ஓரமா நின்னு பாக்குறான். ஏ சூஸ்மி மானா, அது மான் குட்டியா கழுது குட்டியா நாய் குட்டியா? ஆபீஸ்ல இருந்து அவ்வளவு டென்ஷனோட வருவான். இவன் அழகான மூஞ்ச வச்சு வரவேற்பான் பாருங்க. அப்புறம் இவ்வளவு அழகிய சிற்பம் ஒண்ணு மல்லாக்க கடக்கும் போது அதை சீண்டாம போக முடியுமாங்க? மூணு பேரும் சேர்ந்து அவ்வளவு ஆர்வமா பார்த்தாங்க. சரி, மூணாவது மனுஷன் யாரோ வராங்க, விரட்டி அடிக்க பாக்குறானுங்கன்னு பார்த்தா மூலிகை பவுடர் போட்டு டீ எடுத்துன்னு வரேன். நான் மூலிகை பவுடரா இல்லை மூக்கு பவுடரான்னு தெரியல. காலையிலேருந்து தும்பல், காலங்காத்தால இப்படி பார்க்கல வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் 306 எலும்பு முறுக்கேறுது. அவனுங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சொத்து தகரா இருக்கா? எதுல வேணா தலையில்லாம் சொத்து தகராறுல தலையில்லாமா? ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலையே நாட்டின்னு கத்த வேண்டியது. ஐயா, அவர் பெட்டு தொடக்கிறேன்னு ஒரு ஆட்டம் ஒன்று போடுவார் பாருங்க. சார், நீங்கள் பார்க்கலையா, சேப்பக்கிழங்கு ஒன்று ஸ்வங்கின்னு பறந்து போச்சேங்க.
இவன் 2.5 கிலோ, அந்த பீஸ் 70 கிலோ. இத பார்த்து அது பயந்து ஓடுது. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அதெல்லாம் ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாத, நீங்க தூக்கி போட்டு மட்டும் பாருங்க. தோட்டத்துல இருக்கிற 4-5 செடியை புடுங்கி போறதுக்கு பேர் பெருமையாடா? ஐயைய, எதை வேணா பிரிச்சிடலாம், அவன் கிட்ட இருந்து சாக்லேட் பைட்டு பிரிக்க முடியாது. அது மனிதர்களோட கையப்பட்டா அவனுக்கு கொஞ்சம் அலர்ஜிங்க. ஒருத்தனமும் பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தரும் என்ன பாட்டு ஓடுதுன்னே தெரியல. யாரு வேட்டனாயா? அதுவா? ஐயைய, யார் அப்படி சொன்னது? சார், எவ்வளவு பெரிய ஆளு பாதுகாக்கிறாரு, கண்ணுக்கு தெரியலையா? கட்டைக்காடியில பாருங்க சார். நீங்க ரெண்டு பேரும் கத்துறத கூட ஒரு விதத்துல ஓகேடா, பின்னாடி ஒருத்தர சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறான் பாத்தியா? அவர் கதவை துறங்கிறதே கராத்த முறையில தானே சொல்லுவாரு. சார், அவர் தூங்க போற இடத்துல தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தி எல்லாம் இறக்குவாருங்க, அங்க போயிட்டு கைய வச்சிட்டீங்களே. எனக்கான எதிரிய நான் தான் முடிவு எடுக்கணுமா? நான் உன்னதான் தேடி இருக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிருந்தா கையோட கூட்டும்போ. பொல்லாத கேட்டு இந்தாடா புலிடா கம்பியெல்லாம் தூக்கின்போ. உன் சைஸ்ல இருக்கவங்க கூட மோதுறா, நான் குட்டி குருவி கூட போயிட்டு சண்டைக்கு நிக்கிறான். அவரோட வேலையே காலங்காத்தால 6:30 காது கிட்ட வந்து கத்துறது. கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல, ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஓவர் ஓவர் பழகணுமா? ஐயே, ஏ இவனை நான் இன்னும் இலீஸு கத்துருக்கிறேனே, நீ போயிட்டு வெளியே திண்ணையில படுத்துக்க, திண்ணலன்னா காவலாகனா படுப்போ. இவரை நான் என் கண்ணால பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நானு. போபர் கூறுவா, யா பிர்தோலு போபர். அது எல்லா இடமும் வெள்ளம் வந்து தண்ணியா இருக்குதா, அதை மொத்தத்துக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுற. நான் யாரு காலங்காத்தால ஏந்தோடனே அப்படி சுறுசுறுப்பா சரிக்குன்னு வருவான் பாருங்க. நான் எப்பேற்பட்ட நாய் தெரியுமா? 6 packs மொத மொத வச்சதே நான்தான். நீ சாப்பாடு கேக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, வாயே சைடு வாங்குது. சீக்கிரம் அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரியை கையில கொடுங்க, இல்லன்னா நோண்டி 4 மாடி வீடு கட்டிட போறான். உள்ள வரலாமா வேணாமான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடத்தி நிக்கிறான். ஏன் என்கிட்ட எல்லாம் மீட்டிங்ல பேச மாட்டீங்களோ? அவன் வேற புனைய கொஞ்சம் போயிருக்கான், என்ன டீடைல்ஸ் இருந்தாலும் என் காதல போடுங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய நாய பொம்மை மாதிரி இருக்கிறன்னு பக்கத்துல போய் கலாய்ச்சாரு. 4.5 டன் ஏசி கேட்டா கூட வாங்கி தெரியாடா, போ. அது வாங்கி தர வரைக்கும் ஃப்ரிட்ஜ கேட்காத. சரி, கண்டுபிடிச்ச தள்ளி போடானா? அவரு தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி புத்தகத்துல பதிக்கணுமா? அப்பதான் போவார். இந்த 6 மாடியில பயங்கரமானது, அது ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங், எதை கொடுத்தாலும் திருப்பி வரும். நானுங்க, நீ ஃபுட்பால் விளையாடுங்கிற கிரிக்கெட் வீரர், பல போட்டிகளை ஏரியாக்கள் விளையாடுபவர் மகேந்திர சிங் தோனி. வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, படிக்கட்டு கட்டி வந்ததுன்னு வச்சீங்களா, கைய கால தலையில வச்சு தூங்கிருங்க. சார், ராக்கெட் லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, கண்ண காதெல்லாம் மூடிக்கங்க. எவ்வளவு அழகா போற கேஸ் சிலிண்டர், அந்த பக்கம் வச்சுட்டு போங்கன்றா. பாருங்க அவன் ஜோடியை எவ்வளவு அழகா பொட்டலம் கட்டி பாதுகாக்கிறான்னு பாத்தீங்களா? உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது.